நீ என்னடானா, அம்மா பக்கத்துல இருந்த அவங்களுக்கு பிரச்சனைன்னு இங்க வந்துட்ட. ஆனா அம்மா உன் நினைப்பாவே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல உன்னை காணோன நீ எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க தெரியுமா? நீ எப்போ வருவேன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. இருக்க கூடாதுக்கா, நான் அம்மா கூட இருக்க கூடாது, அதுதான் அவங்களுக்கு நல்லது. அதெல்லாம் சும்மா கவிதா, ஒருத்தரோட ஜாதகம் இன்னொருத்தரை பாதிக்கவே பாதிக்காது. அதை இதை சொல்லி என் அம்மா கிட்ட துரத்து விட பாக்காதீங்க. நான் அம்மா கிட்ட போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன். சொல்லுக்கா, நான் இந்த ஊரை விட்டு போயிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இரு. இந்த மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சுக்காதுக்கா, நீ ஹாப்பியா இரு. அப்பா என்ன தேடுவாரு, நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயாச்சு, அப்பாவை விட அம்மா தான் அதிகமா தேடுவாங்க. சரி, அப்பா அம்மா கிட்ட விளக்கம் சொல்லாம நான் இங்க வந்து செட்டில் ஆயிட்டேங்கறத மட்டும் சொல்லு, சரியா? சரி. பாவம் கௌரி, முகம் மாறி போச்சு. எல்லார் முகமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லாத, அது நேர நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மாறட்டும் மாறட்டும், நம்ம ஒரிஜினல் முகம் நமக்கே தெரியறதில்ல. இதுல மத்தவங்க முகம் மாறத பத்தி நாம கவலைப்பட்டு இருக்க முடியுமா? என்ன இவ ஒரு மாதிரி பேசுறாளே. பாத்து பாத்து, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லதா இருக்கேன். நான் முதல்ல போய் கவிதாவை பார்க்கணும். கவிதா, மெதுவா மெதுவா. எங்கங்க கவிதா? எங்க கவிதா? எங்க உள்ளதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவிதா, கவிதா, அம்மா வந்திருக்கேன் பாரு. கவிதா, கீழே வாமா. அண்ணா, கவிதா, அண்ணகுடி, எப்ப வந்த? என்னங்க இது, சொல்லாம கொல்லாம டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆரத்தை கரைச்சு வச்சிருந்திருப்பேன்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தவ நேரா வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுங்க. ஐயோ அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், ஆரதி எல்லாம் வேண்டாம். கவிதா எங்க? எங்க அவ? கவிதா, 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 கீழே வாமா, அம்மா வந்திருக்கேன். அவதான் இங்க உழைஞ்சிட்டு இருக்கானா? நீங்களாவது அம்மாவை பார்க்காம இருக்காத. போய் அம்மாவை பாரு, அவ கூட இரு, அப்பதான் அவ சந்தோஷப்படுவா, அப்பதான் அவ தேறி வருவான்னு புத்தி சொல்லிருக்க வேணாம். சொல்லாம நான் இருப்பேனோ? போ, மனசு எனக்கு தெரியாதா? சொன்ன, நான் சொன்னதை கேட்டாவே கொஞ்சம் யோசிச்சா, அப்புறம் அவளை ஆளையே காணோம். சரி, உன்னை பார்க்க தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான்னு நானும் நினைச்சேன். இப்ப நீ சொல்லிதான் அவ வரலன்னு எனக்கு தெரியுது. என்னக்கா சொல்றீங்க? கவிதா, கவிதா வீட்லயே இல்லையா? இல்ல அண்ணோ, இருந்திருந்தா உன் குரலை கேட்டு இந்நேரத்துக்கு அவங்க வந்திருப்பாள்ல. வீட்லயும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கும் வரலன்னா வேற எங்க போயிருப்பா? சொல்லுங்கக்கா, அவ எங்க போயிருப்பா? அது எனக்கு தெரியல, ஆனா அவ உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன, என் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னாளா? ஆமா அண்ணோ, என் ஜாதகப்படி எங்க அம்மா கூட நான் இருக்க கூடாதுன்னு சொன்னா. அதனாலதான் அம்மாவுக்கு விபத்து நடந்துருச்சுன்னு புலம்னா. நினைச்ச நினைச்ச, அவ இந்த மாதிரி நிறைய யோசிக்கிற அறிவாளியாச்சே. அவ இந்த மாதிரி தான் நினைச்சிருப்பா, அதனாலதான் அவ ஹாஸ்பிட்டல் வராம இருக்கான்னு அப்பவே நினைச்ச. ஏன்டா அவளோட புத்தி இப்படி எல்லாம் வேலை செய்தோம்? ஜாதகப்படி அவ என் கூட இருந்தா நான் செத்து போயிடுவேன்னு எவனோ எப்பவும் சொல்லியிருக்கான். இத்தனை நாளா கவிதா என் கூட தானே இருந்தா, நான் என்ன செத்தா போயிட்டேன்? சொல்லுங்க அக்கா, நான் என்ன செத்தா போயிட்டேன்? நல்ல குத்துக்கள் மாதிரி உயிரோட தானே இருக்கேன். ஐயோ அண்ணோ, அடாத, நீ எதுக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நீங்க தான். கவிதா என் கர்ப்பத்துல இருந்தப்ப ஜோசியம் பார்த்தது முதல் தப்பு. அந்த தப்புக்கு இப்ப வரைக்கும் நானும் கவிதாவும் மாறி மாறி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்மா ப்ளீஸ், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. கவிதாக்கு முதல்ல எங்க இருக்காங்கன்னு தேடுவோம். சொல்லு கௌரி. அப்பா, கவிதா என் கூட எங்க வீட்டுலதான் இருக்கா? என்னம்மா, கவிதா உன் கூட உன் வீட்டுல இருக்கானா? ஆமாப்பா, இனிமே இங்கதான் இருக்க போறேன்னு லக்கேஜோட வந்திருக்கா. அவளை காணோன்னு நீங்க தேடி அலைய வேண்டாம்ப்பா. சரிம்மா.
வீணா டென்ஷன் ஆகாதானோ? கவிதா கௌரி மாமியார் வீட்டில தான் இருக்கா, இனிமே அங்கதான் இருக்க போறாளா? அது எப்படி? அவ எப்படி அங்க இருப்பா? என் மக கவிதா என் கூட தான் இருப்பா, என் கூட தான் இருக்கணும். என் மக கவிதா என்ன விட்டுட்டு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தது போதாதா? ஆமா, இனிமே நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். இனிமே எதுக்காகவும் என் பொண்ணு கவிதா விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். நான் போறேன், இப்பவே போறேன். கவிதாவை பார்த்து பேசி சமாதானம் செஞ்சு என் கூட வானு கூட்டிட்டு வரேன். வழி விடுங்க. அம்மா நில்லு. அடிப்பட்ட உடம்போட அந்த பக்கம் இந்த பக்கம்னு அலையாத. டாக்டர் உன்ன நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. என் மக கவிதா என் கூட இல்லனா நான் ஒரேடியா ரெஸ்ட் எடுத்துருவேன். பரவாயில்லையா? கவிதா இல்லாம என்னால ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல வாழ முடியாது, வாழவும் மாட்டேன். நான் இங்க உங்களுக்கு நடுவுல இருக்கணும்னா என் கூட என் மக கவிதா இருந்தே ஆகணும். என் மக கவிதாவை என்ன நெருங்கவே கூடாதுன்னா அவ முழுக்க முழுக்க என் கண் பார்வையில இருந்தாகணும். நான் போறேன், வந்த கவிதாவோட தான் வருவேன், இல்லனா வரவே மாட்டேன். இரு, நானும் உன் கூட வரேன். கவிதா மேல எனக்கும் அக்கறை இருக்கு. வா, வரேன் பாட்டி. சரிங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டீங்கன்னு கௌரி சொன்னா, நல்லா இருக்கீங்களா? அம்மா கவிதா, ஏடி இந்த அம்மாவோட தவிப்பு உனக்கு தெரியவே தெரியாதா? ஒன்னாலதான் எனக்கு விபத்து ஏற்பட்டுச்சு, நீ ஏன் நடிச்சிட்டு இருக்கியா? அப்படி எல்லாம் கிடையாதுமா, நீ வா, நம்ம வீட்டுக்கு போலவா. இல்லம்மா, நான் வரல. நீ அமைதியா போ, ரெஸ்ட் எடு. ரெஸ்டா? ரெஸ்ட் வருமா எனக்கு? நீ இல்லனா ரெஸ்ட் கிடைக்குமா எனக்கு? கிடைக்காதுமா கவிதா, சொன்ன புரிஞ்சுக்கோ. நீ வா முதல்ல வீட்டுக்கு போ. ஐயோ அம்மா, நீ சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? நமக்குள்ள இந்த நெருக்கமே வேண்டாம், பிரிஞ்சே இருப்போம். இதோ இதே மாதிரி 22 வருஷமா பிரிஞ்சிருந்தது போதாதா? எத்தனை தடவை தான் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஏன் பிரியணும், எதுக்கு பிரியணும்? முடியாது, அதெல்லாம் நான் பிரிஞ்சிருக்கவும் மாட்டேன். வா போலாம். உன்னால எனக்கு ஆபத்து நடக்கல, என்னோட என்னோட கவனக்குறைவாலதான் அது நடந்துச்சு. சொன்னா கேளு, வா வீட்டுக்கு. அம்மா, நான் சொல்றத கேளுமா? நான் உங்க கூட அந்த வீட்டுக்கு வரதா இல்ல. என்ன விட்டுங்க ப்ளீஸ். இல்ல, நீ வந்தே ஆகணும். நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் இங்கிருந்து போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். ஆமா, நான் இங்கேதான் இருக்க போறேன். இருந்தா இருந்துட்டு போ. ஆனா நான் உன் கூட வரதா இல்ல. நீ வருவ, நான் உன்னை வர வைப்பேன். நடக்காது. நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நான் உங்க கூட வரவே மாட்டேன். அப்பா சொன்னது கரெக்ட். ஜாதக படி நீயும் நானும் ஒண்ணா இருந்தா அது உனக்கு நல்லதில்ல. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என் ஜாதகத்தோட பவர் உன்னை கொல்ல பார்த்துச்சு. நல்ல காலம், தெய்வம் தீங்கு வராம காப்பாத்திடுச்சு. அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு நாம இதே மாதிரி பட்டும் படாம தொட்டும் தொடாம தூரமாவே இருந்துக்கலாம். பாத்துக்கலாம், பழகிக்கலாம். என்ன விட்டுங்க ப்ளீஸ். கவிதா, என்னம்மா இதெல்லாம்? எங்க கூட வாமா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கானு கேட்கலாம். இருந்தா அத பண்ணலாமா? தயவு செஞ்சு எங்க கூட வா. ஐயோ அப்பா, நான் சொல்றதே பரிகாரமா எடுத்துக்கோங்க, பரிகாரமா நினைச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தூரமா இருந்தாதான் அம்மா நல்லா இருப்பாங்க. இது அம்மாவுக்கு தயவு செஞ்சு புரிய வைங்க. கவிதா, என்ன அழ வைக்காத. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இந்த அம்மா கூட வந்துருமா ப்ளீஸ். அதுதான் உன் வீடு. ஏ, இது கூட என் வீடுதாமா? அக்கா வாழ்ற உரிமையில நீ அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இது கௌரியோட புகுந்த வீடு. இதுக்கு மேல இது எனக்கும் புகுந்த வீடு. ஆமா, நான் சித்தார்த் மாமாவை வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணிக்க போறேன். சித்தார்த் மாமா இனிமே எனக்கும் புருஷன் தான். வாடிய ராசாத்தி, காஞ்சனா சொன்னது கண்ணெதிரிலே நடக்குதே. நியாயமா எனக்கு கல்யாணம் ஆனா நான் என் புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்ப நான் இங்க இருக்கிறத அந்த மாதிரி நினைச்சுக்கோ.
இல்ல, இது நடக்க கூடாது. எது நடக்க கூடாதுன்னு சொல்ற? நான் இங்க இருக்கறதா இல்ல மாமாவ கட்டிக்கறதா? எது நடக்க கூடாதுன்னு சொல்ற? ரெண்டும் தான். நீங்க இருக்கவும் கூடாது, நீ சொல்ற கல்யாணமும் நடக்க கூடாது. வா நம்ம வீட்டுக்கு. ஐயோ அம்மா, நான் இது கல்யாணத்துக்கு முன்னாடி புகுந்த வீடு. வா வா, நடு பிடிக்காம நல்ல அம்மாவா நல்லா இருந்து வாழ்த்துட்டு போ. வேணா கல்யாணத்துக்கு பின்னால நானும் மாமாவும் உங்க வீட்டுக்கு விருதுக்கு வரோம். ஏற்பாடு பண்ண. உடறாத கவிதா, நீ வரலனா இங்கேயே இரு. நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன். அதுக்காக கல்யாணம் பண்றேன் அது இதுன்னு உடறிட்டு இருக்காத. ஐயோ அப்பா, நீங்களாவது நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நான் அம்மாவை மிரட்டத்துக்கோ இல்ல அவங்களை இங்கிருந்து விரட்டத்துக்காகவும் இந்த மாதிரி சொல்லல. நிஜமாவே நான் சித்தார்த் மாமாவை கட்டிக்க போறேன். நிச்சயமா வெள்ளிக்கிழமை என் கல்யாணம் நடக்கும். அக்கா சொன்ன மாதிரி கோவில்ல சிம்பிளா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னமா இது? நீதானே மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பே இல்லைன்னு சொன்ன. அப்ப சொன்ன வேணான்னு. ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு வேணும். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் மனசு என் மன வாழ்க்கைய சந்தோஷப்பட்டா எனக்கு கொடுக்கப்பட்ட கெடுவை தாண்டி நான் வாழ்வேன்னு அக்கா நம்புறா. அந்த நம்பிக்கைய நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். சாரிக்கா, உன் நல்ல மனசை நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல உன் பேச்ச மீறதா இல்ல அக்கா. இனி நான் உன் அடிமை, உன் அன்புக்கு கட்டுப்பட்டவன். நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன். நீ சொல்லாம இந்த வீட்டு கேட்டை கூட நான் தாண்ட மாட்டேன். தைரியமா நீ கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணுக்கா. கவிதா சொன்னா கேளுமா? வேண்டாம், கௌரியோட வாழ்க்கையை பங்கு போட்டுக்க வேண்டாம். நான் சொல்றத கேளு. உனக்கு நான் வேற நல்ல மாப்பிள்ளையே பாக்குறேன். அம்மா கூட வந்துரு, வாமா. இல்லம்மா, இந்த தடவை என் முடிவை நான் மாத்திரதா இல்ல. இது எனக்கு அக்கா உருவாக்கி தர நினைச்ச வாழ்க்கை. மாமாவை கட்டிக்கிட்டு நான் கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்தாலும் நாளைக்கு எனக்கு நல்லது செஞ்ச திருப்தி அக்காவுக்கு கிடைக்கும். இல்ல, அதிர்ஷ்டம் இருந்து நான் தொடர்ந்து வாழ ஆரம்பிச்சா கூட அக்கா அதை போட்டியாவோ பொறாமையாவோ பார்க்க மாட்டா. ஏன்னா அக்கா என் சொந்த அக்கா, என் மேல பிரியமா இருக்கிற அக்கா. இந்த கல்யாணத்துக்கு மத்த யாரோட சம்மதம் முக்கியமோ முக்கியம் இல்லையோ, ஒரே ஒருத்தரோட சம்மதம் ரொம்ப முக்கியம். அத்த, எனக்கு உங்க சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். நான் உங்க மகனை கட்டிக்கிறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? நான் உங்களுக்கு மருமகளா வர்றதுல உங்களுக்கு சம்மதம் தானே? ஏன் இதை பர்டிகுலரா உங்ககிட்ட கேக்குறேன்னா, உங்க மனசுல வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாதுல்ல? அதாவது முன்ன கல்யாணம் வரைக்கும் போய் நான் தானே கல்யாணத்தை நிறுத்திச்சேன். அந்த வகையில என் மேல உங்களுக்கு கோவம் இருக்கான்னு கேட்டேன். ஒன்றும் கோவம் இல்லையே. சேச்சே, அதெல்லாம் ஒரு கோவமும் இல்லைம்மா. நீ நல்லா இருக்கணும்னு கௌரி முடிவு எடுக்கிறப்போ அவ சொன்னப்போ எனக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் உன்னோட நல்லதையும் நினச்சி நானும் சம்மதம்னு சொல்லிட்டேன். இந்த முடிவில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, சம்மதம் தான். அப்புறம் என்னம்மா? அக்காவுக்கும் ஓகே, அத்தைக்கும் ஓகே, உங்களுக்கும் ஓகே தானே? இதுக்கு மாப்பிள்ளை சம்மதம் சொன்னாரா? அவர்கிட்ட சம்மதமான கேட்டியா? அது ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லம்மா, அக்கா சம்மந்தப்பட்ட விஷயம். அவ பாத்துப்பா. அக்காவுக்காக நான் என் மனசை மாத்திக்கிட்டு சம்மதம்னு இறங்கி வந்த மாதிரி மாமாவும் அக்காவுக்காக மனசை மாத்திக்கிட்டு இறங்கி வருவாரு. என்ன மாமா, உங்களுக்கும் சம்மதம் தானே? என்ன போல நீங்களும் மனசை மாத்திக்கோங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. பாத்தியா, மாப்பிள்ள எப்படி கோவமா போறாருன்னு? இதுல அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதான் சொன்னேனேமா, அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது கௌரி அக்காவோட பொறுப்புன்னு நியாயமா நான் உனக்கு நன்றிய சொல்லணும். என் மனசுல இருக்கிற சம்மதத்தை எப்படிடா உங்ககிட்ட சொல்றதுன்னு திக்கு முக்காடிட்டு இருந்தேன். நீயா வந்து அதை வெளியே கொண்டு வந்துட்ட, ரொம்ப நன்றி. ஐயோ, இந்த மாதிரிலாம் பேசாத கவிதா, உன்னை தயவு செஞ்சு கேக்குறேன், வா நம்ம வீட்டுக்கு போலாம். சாரிம்மா, நான் உடம்பு சரியில்லாதவ, இதுக்கு மேல என்னால வளைச்சு வளைச்சு பேச முடியாது. சாரிம்மா, நான் போறேன். கவிதா, கவிதா, கவிதா.
என்னம்மா இதெல்லாம்? கவிதாவை காப்பாத்தனம்பா. அதுக்காக இப்படியா? ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் தானம் பண்ணலாமா, ஆனா தம் வாழ்க்கையவே தானமா தரக்கூடாது. எல்லாரும் பாண்டியம்மாவா மாற முடியாதுமா. ஆமா, எல்லாரும் பாண்டியம்மாவா மாறவே முடியாது. நீ நல்லவ, பாசமானவ, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாண்டியம்மாவுக்குள்ள வாழற பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போற மனப்பக்குவம் உனக்குள்ள வாழல. தங்கதுரை தப்பானவன் தெரிஞ்சதும் நீ அவனை கோர்ட்ல நிறுத்த பார்த்தவ. ஆனா பாண்டியம்மா அவன் கெட்டவன் தெரிஞ்சும் சொத்த அவன் பேர்ல எழுதி வச்சு ஊஞ்சல்ல உட்கார வச்சவ. அதனாலதான் சொல்றேன், அவங்க 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 அவங்களாவே இருங்க. என்னம்மா இது? உன் அப்பா அம்மா எல்லாம் உனக்கு எதிராவே இருக்காங்க. கவிதா சம்மதம் சொல்லிட்டால அது போதும். கல்யாண வேலையில பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதி கிணறையும் தாண்டணும். தாண்டு தாண்டு, முழு கிணறையும் மொத்தமா தாண்டு. தாண்டி முடிச்சதும் அதே கிணறுல வச்சு உன் சந்தோஷத்துக்கு மொத்தமா சமாதி கட்டுற. இந்தானு இதை குடி. இந்த மாத்திரையை போடு, நல்ல தூக்கம் வரும். என்ன மாத்திரை? என் உடம்பதான் தூங்க வைக்கும், மனச தூங்கவே தூங்காதுக்கா. கவிதாவோட தான் வருவேன்னு வீராப்பா சொல்லிட்டு போனா என் எண்ணம் ஈடேறலக்கா. அவதான் என் நினைப்ப, என் மனசு சுக்கநூறா உடைச்சு போட்டுட்டான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ உன் கூட இருக்க பயப்படுறா. அவளால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவளாவே கற்பனை பண்ணிக்கிறா. ஒரு வகையில அவளோட பயம் நியாயம் தானே? எதுக்கு அநியாயம்? இங்க இருந்தா என் உயிர் போயிடுமோன்னு அஞ்சறவ, அங்க இருந்து கௌரி கயிற பறிக்கணும்னு நினைக்கிறது நியாயமா? அவ அவ வீடு மட்டும் மாத்திட்டு போலக்கா, கூடவே மனசை மாத்திட்டு போயிருக்கா. என் எதிரில வச்சு நான் சித்து மாமாவை கட்டிக்க போறேன்னு கௌரி மாமியார்கிட்ட சம்மதம் கேக்குற. அண்ணம்மாவும் ரொம்ப அலட்சியமா சம்மதம்னு சொல்றாங்க. கௌரி வாழ்க்கை மறுபடியும் நல்லபடியா மாறும் நினைச்ச இப்ப கவிதா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாளே. இத நினைச்சாலே எனக்கு கலவரமா இருக்குக்கா. இந்த விபரீத விளையாட்டே கௌரி ஆரம்பிச்சு வச்சதுதான். இப்போ அத கவிதா கையில எடுத்துக்கிட்டா. கல்யாணம் ஆனா கவிதாவோட உயிருக்கு ஆபத்து வராதுன்னு சித்தர் சொன்னது கௌரி ரொம்ப ஆழமா நம்புறா. அவ நம்புற மாதிரியே நடக்கட்டும். அப்படின்னா கவிதா சித்து மாப்பிள்ளைய கட்டிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? வேற வழி?